ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இணையதளங்களில், அதாவது சமூக ஊடகங்களில் முக்கியமான இடம் பிடிச்சிருக்கிறது வந்து யூடியூப். இந்த யூடியூப்பில் தமிழர் யூடியூபர்ஸில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருக்கிறது தான் மிஸ்டர் மதன் கௌரி. இன்றைக்கு யூடியூப்பை பாவிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்குறவர்கள் என்பதை விட ஒவ்வொரு கிரியேஷன் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் ரோல் மாடலாக இருக்கிறது மதன் கௌரி. எல்லாருமே மதன் கௌரி மூலம் வருமானம் சொல்லி தான் இன்றைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாரும் ஓடிக்கொண்டும் இருக்கிறோம். அவர் வந்து ஒரு சிகரம் போட்டவர், டியூட்டி பண்ணுறதை பொறுத்தவரை அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான். அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அவர் அண்மையில் சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை அவர் ஏன் சொல்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுமன்றதுக்காண்டி தான் அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். உண்மையில் அதை கேட்ட உடனே இந்த வீடியோ செய்யணும்னு எனக்கு உடனே நினைவு வந்துச்சுது. நிச்சயமாக அது எங்களை போல் சின்ன 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 யூடியூபர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அவர் சொன்ன விஷயத்தை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அவரது வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது, அவர் எப்படி வெந்தார், அவர் எந்த இடத்துலேருந்து இந்த இடத்தை தொட்டு வைக்கிறார் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தான் வாங்க அந்த வீடியோக்குள்ள நாங்கள் தொடர்ந்து போவோம். மதன் வந்து டீனேஜில் 8ஆம் ஆண்டு படிக்கும்போது அவர் வந்துட்டு கொஸ்டனில் நின்று தான் படிக்கிறார். அங்கே வந்து அம்மா அப்பாவோ யாரும் சென்று பார்க்க இயலாது. கிழமையிலோ மாதத்தில் ஒரு தரம் தான் அவர்களை சென்று பார்க்க முடியும். ஒரு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு நாள் மட்டும்தான் பெற்றோரை சந்திக்க முடியும். அந்த காலத்தில் பெற்றோர் கிட்ட பிள்ளையை சந்திக்க வாருன்னு சொல்லி சொன்னால், நீண்ட காலமாக ஒரு இடைவெளிக்கு பிறகு தான் பிள்ளைகள் பெற்றோர் சந்திக்க கூடியமாக இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். வளமையை விட அன்றைக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளோ ஸ்வீட்டோ எல்லாம் சாப்பிடக்கூடியமாக இருக்கும். அப்போ அந்த எதிர்பார்ப்புன்றது பெருசாக இருக்கும். அப்படி தான் மதனும் ஒவ்வொரு கிழமைகளையும் அண்ணி தன்னோட தாய் தந்தையை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது மதன் எல்லா பாடத்துலேயும் கொஞ்சம் கட்டிக்காரன். ஆனால் அவருக்கு மேக்ஸ் வந்து மண்டைக்கு பூர்வே இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது என்ன காரணம் தெரியல. மதன் ஒரு நாள் ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்குது, அதில் மதன் ஃபுல்லாக ஃபெயில் ஆகிட்டார். அந்த ஃபெயில் ஆகி ஒரு சிறிய இடைவெளியில், அதாவது 2-3 நாட்கள்லேயே மதனை வந்து அவன் அம்மா வந்து சந்திக்க தெரியணும். அம்மா அப்பா அந்த ஹாஸ்டலுக்கு சந்திக்க தெரியணும். அந்த சந்திக்கிற நாளில் அந்த பாடசாலையின் ஒவ்வொரு டீச்சர்ஸும், அதாவது இவைக்கு பாடம் எடுக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸும் பெற்றதோட பிள்ளைகள்கிட்ட நிலப்பாடு என்ன சொல்லி ஆராயிறது அங்கே ஒரு வளமையான நிலைமையாக இருக்குது. அப்போ மதனுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், மதன் மேக்ஸில் ஃபெயில். மதனுடைய அம்மா காலேஜ் படிக்கும்போது ஒரு கோல்டு மெடல், அதாவது மேக்ஸில் பெரிய ஒரு கோல்டு மெடல் எடுத்த ஒரு ஸ்டூடெண்டாக இருந்துருக்கிறான். அப்போ மேக்ஸ்ன்றதை எந்த ஒன்று பெரிய விஷயம். அப்போ அந்த விஷயத்தில் மதன் தோத்துட்டுன்றது மதனுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ வீட்டுக்காரர் வந்தால் பெரும் பிரச்சனையாக போகின்றது. அப்போ மதன் அம்மா அப்பா ஸ்கூலுக்கு வரணும். இப்போ எல்லா டீச்சர்ஸையும் சந்தித்து கொண்டு வந்தாச்சு, பிரச்சனை இல்லை. மதனை சந்திக்கிற மதனுக்கு பிரச்சனையாக இருக்க விஷயம் இந்த மேக்ஸ் டீச்சரை இந்த தன்னை அம்மா அப்பா சந்திக்க விடாமல் பண்ணணுமென்றதான் மதனுடைய பிரச்சனையாக இருக்குது. இப்படி இருக்கேக்க இந்த இடையில மதன் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், எனக்கு பசிக்குது, கடைக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், அந்த மாதிரி டைவர்ட் பண்ணி பார்க்குது பெற்றோரை. ஆனால் அவங்கள பெற்றோருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் உண்டு. வேறு மதன்ட அந்த மேக்ஸ் டீச்சரை இதை சந்திக்க போயினோம். அப்போ அதை சந்திக்க போயிருக்க மதன்ட டீச்சர் சொல்கிறார், அவர் ஒரு ஆசிரியர், அவர் வந்து மதன்ட அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்கிற விஷயம், உங்களோட பிள்ளை சரிபெறுகிறாது, ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை, நீங்கள் மதனை கூட்டிகிட்டு போங்க, வேறு ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்லி மேக்ஸ் டீச்சர் மதனை பார்த்து சொல்கிறேன். அப்போ இப்படி இருக்கேக்க மதனுக்கு அது பெரிய ஒரு தலைக்குனி கொண்டு எடுக்குது. அப்போ அவன் அம்மா அப்பா இந்த விஷயத்தை கேட்ட பிறகு மதனுக்கு எந்த ஒரு கண்டிப்பும் கொடுக்கல. வளமையை விட கூடுதலான கவனிப்பு அன்றைக்கு மதனுக்கு வடிவாக சாப்பிட வேண்டி கொடுத்து அந்த மாதிரி எப்படிலாம் செய்து போட்டு அவங்கள மனக்கவலை வந்து மதனை இந்த உலக ஆசிரியர் ஒழிச்சு படிக்க வைக்கணும், மதன் இந்த படத்தை படிக்கல படிச்சுக்கலாம், இந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் மதனோட எதையுமே அவர்கள் கடிந்து கொள்ளல. அவர்கள் போகுது. அப்பேக்க மதன் ஒரு முடிவு எடுக்குது, நான் இந்த டீச்சருக்கு முன்னால் நான் எல்லாத்துக்கும் லைக் ஆனால்தான் என்று நிரூபிக்கணும். அதே போல்
ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவில் நான் நடந்து வரணும், எல்லாரும் தன்னை ஓடி வந்து சந்திக்கணும், இந்த டீச்சரை நினைக்கணும், தானவரை கண்டுகொள்ளா போகணும்னு சொல்லி மதன் அந்த இடத்துல முடிவெடுக்குது. அதுக்கு பிறகு மதன் சரியாக படிக்குது, மேட்ச்லேயும் நல்ல மார்க் வாங்குது. இந்த மாதிரி காலம் உருண்டு ஓடிக்கொண்டு போகுது. மதன் அந்த ஸ்கூல்லேருந்து மாறி வேறு ஸ்கூலுக்கு போகுது. அந்த மதனுக்கு ஒரு லவ் வருது, அதுக்கு அந்த பிரேக்கப் ஆகுது. அந்த பிரேக்கப்லேருந்து மீள்றதுக்காண்டி மதன் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுது. யூடியூப்பில் வீடியோ போட்டால் ஆரம்பத்தில் நிறைய பேர் மதன் வீடியோ பார்க்க தொடங்குறாங்க. மதனுக்கு அதுவும் ஒரு மோட்டிவேஷனாக மதன் இருவாதார விதமாக மதன் வளர வலிக்கிறது. இப்படியே வளர்ந்து வந்திருக்கேங்க. இன்றைக்கு மதனுக்கு பெரிய ஒரு ஜாம்பவான், யூடியூப்பை பொறுத்தவரை பெரிய ஒரு ஜாம்பவான். யூடியூப்புக்கு மதன் தேவை என்ற அளவுக்கு தமிழ் யூடியூபர்ஸில் பெரிய ஒரு ஜாம்பவான் தான் மதன். எங்களை போல சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் மதன் தான் ரோல் மாடல், மதனை போல வேணும்னு சொல்லி. அப்போ மதன் இப்படி இருக்கேக்க இந்த சம்பவம் எல்லாம் மறந்து மதன் இன்றைக்கு எங்கேயோ 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 மதன் இப்படி வளர்ந்து வளர்ந்து வந்து செட்டாக தீரத்துக்கு போயிட்டுது மதன். அப்போ மதனை வந்து வளமையாக பாடசாலைகளுக்கு ஒரு கெஸ்ட்டை அழைச்சி அதில் பேச சொல்லுவாங்க. இது வந்து வளமை. ஆனால் மதன் இப்போ இந்த விஷயத்துக்கு போகாமல் நிப்பாட்டிட்டுது. இந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த பாடசாலை பொது நிகழ்வுகளுக்கு போகிறத தவிர்த்து கொண்டுது. இப்படி இருக்க மதனுக்கு ஒரு கோல் வருது. அது எங்கே இருந்து சொல்லி சொன்னால், மதன்ட அந்த 8ஆம் ஆண்டு படித்த பள்ளிக்கூடத்துலேருந்து மதனுக்கு கோல் வருது, மதன் நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு இருக்க வரணும்னு சொல்லி. அப்போ மதன் யோசிக்குது, மதனுக்கு உடனே புழு ஐ அந்த டீச்சர் கிட்ட நான் அங்கே போகணும், கண்டிப்பாக போகணும்னு சொல்லி அந்த செக்கன் நக்கிது. நச்சுட்டு அப்புறம் யோசித்தப்படுற வழியாக யோசிக்குது, இல்லை அந்த டீச்சர்ஸுக்கு நான் மட்டும் இல்லை, அங்கே படித்த ஒவ்வொரு பட்ஜிலையும் படித்த நிறைய மாணவர்கள் டீச்சர்ஸ் இப்படி தான் கடைஞ்சிருக்கிற. ஆக நான் 100ல் 1 ஆக டீச்சரை நான் பழிவாங்கிற மாதிரி இருக்கிறது சரியான ஒரு வரலாறு தவறுன்னு சொல்லி மதன் முடிவு எடுத்துட்டு அந்த விஷயத்தை செய்யாமல் விடுது. அப்போ இந்த விஷயம் நடந்துக்கேகான் மதன் இந்த தன்னுடைய கதையை சொல்லுது. நாங்கள் ஒவ்வொருவரும் இதிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், எங்களை யாரும் தட்டி தட்டி கீழே கொண்டு போனால் நாங்கள் அந்த சமூகத்துக்கு முன்னுக்கு எப்படி நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம்ன்றதுலான் விஷயம் இருக்குது. அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கணும். எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது தான் முதலாவது தவறு. அதை மட்டும் யாரும் செய்யாதீங்க. தோற்று போகிறது பிரச்சனை இல்லை, எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்காங்க. நான் இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டுலேருந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போது யூடியூப்பை பற்றி தெரியாது. ரொம்ப நிறைய சேனல்கள் நான் செய்து கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபரோடு இப்போவும் எனக்கு சேனல் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாமல் அது வந்து அதால் பிரியோசனம் இல்லாத நிலைமை எனக்கு சேனல் இருக்குது. இதை விட வேறு வேறு சேனல் இருக்குது, 5,000 சப்ஸ்கிரைபர் அப்படி இப்படிலாம் இருந்து எல்லாமே வீணாக போயிட்டுது. இப்போ இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்று வரைக்கும் தோல்வி தான் கண்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நானும் ஒரு நாள் இந்த யூடியூப்பில் சாதிப்பேன். அதை நோக்கி தான் இந்த பயணம் போய்கொண்டிருக்கும். எனக்கு யூடியூப்பில் சாதிக்கிறேன்றது என்ற நெஞ்சில் எழுதப்பட்ட, உள் நெஞ்சில் அடிய நெஞ்சில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். நிச்சயமாக நான் சாதித்து காட்டுவேன். அது வரைக்கும் உங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.